Hello students, I am Ramanan. In the video, class 8, term 1, exercise 3.3, sum number 1. That's why the identities முற்றொருமைகள் கணித முற்றொருமைகள் இயற்கணித முற்றொருமைகள் இது இல்லாம மேத்தமேட்டிக்ஸ் அல்ஜிப்ராங்கிற ஒரு விஷயம் இனி வரக்கூடிய காலங்களுக்கு உங்களுக்கு இருக்கவே இருக்காது. 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு உயர்கல்வியில் நீங்க கணிதம்லாம் எடுத்தீங்கன்னா இதை பத்தின நிறைய ஆராய்ச்சி கல்விகள்லாம் இருக்கு, ரிசர்ச் ஸ்டடிலாம் இருக்கு, நிறைய இருக்கு. ரொம்ப சாதாரணமா இட போட்டுடாதீங்க. ஆனால் குறைந்தபட்சம் ஒவ்வொரு கணக்கு எழுதும் போதும் இந்த ஃபார்மேட்டை நீங்க கீழே கீழே எழுதிட்டு வாங்க, அல்லது ரஃப் ஒர்க்ல மெயின் ஒர்க்ல எழுதலாம், தப்பு கிடையாது. அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஃபார்முலாஸ் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கணித முற்றொருமைகள் மிக 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 முக்கியம். அதனால ஒவ்வொரு கணக்கையும் இந்த பயிற்சி, இதுக்கப்புறம் வரக்கூடிய பயிற்சிகளை இது அதிகமாக கேட்கப்படும். ஓகே, அதனால ஃபர்ஸ்ட் செம்ல இருந்து நம்ம பார்ப்போம். இதில் 4 சப்டிவிஷன் இருக்கு, ஒரு ஒரு சப்டிவிஷனாக பார்க்கலாம். 3m + 5 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ இது யாரோட ஒப்பிட போறோம்னா a + b த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவோட ஒப்பிட போகிறோம். ஏன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் அது இருக்குது. அப்போ ஏயின் மதிப்பு என்னவா இருக்குது? 3m இருக்குது. பியோட வேல்யூ என்னவா இருக்குது? 5 ஆக இருக்கிறது. ஸோ இந்த ஃபார்முலாவை முதல்ல நம்ம எழுதிடலாம். ஏற்கனவே இருந்தாலும் ஒரு ஒரு முறை எழுதி நம்ம பழகிறது மிக நல்லது. b². ஓகே, a² + 2ab + b². அப்போ 3m + 5 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கிற இந்த ஃபார்மை நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம், விரிவாக்கம் பண்ண போறோம்னா a² அதாவது 3m² ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 3m தான் இருக்கு. பி இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 5 இருக்கு. 2 ஃபார்முலாலே இருக்கு. ஏவுடைய மதிப்பு 3m அண்ட் பியோடைய மதிப்பு 5. 5 + b² அதாவது 5². ஓகே, இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த ஸ்கொயர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோஸில், இந்த 3க்கும் இந்த m-க்கும் சொந்தமானது. அப்போ 3² × m² ப்ளஸ் எண்களை முதல்ல பெருக்கிக்கலாம். 2 3 = 6, 6 5 = 30, 23 6 6 = 30, 30m. இப்போ நமக்கு சாதாரணமாகவே இது தெரியும், இருந்தாலும் இப்படி பிரித்து போட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. 5² என்பது இதான் அர்த்தம். இதனுடைய சுருங்கிய வடிவம், சிம்பிளிஃபைடு ஃபார்ம், 9m² + 30m + 25, இதுதான் இதுக்கு ஆன்சர். ஓகே, அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். சப்டிவிஷன் 2 5p - 1² இது எந்த வடிவத்தில் இருக்கு? இந்த பட்டியலில், இந்த லிஸ்டிங்கில் எந்த பார்ட்டில் இருக்கு, எந்த ஃபார்மில் இருக்கு? இந்த ஃபார்மில் இருக்கு, a - b² அப்போ a - b த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்னன்னா a² - 2ab + b². ஒரு விஷயம் நல்லா கவனிங்க, இந்த நம்பர் இந்த ஃபார்முலாவுக்கும் இந்த ஃபார்முலாவுக்கும் இந்த ஒரே ஒரு வித்தியாசம்தான். இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே -2ab வரும், இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே +2ab வரும். அதுக்காக ரொம்ப மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை. 4 முறை இதே சார்ந்த கணக்குகளை சுயமாக போட ஆரம்பிச்சிங்கனாலே வந்துடும். ஓகே, அப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்கு? ஏயின் மதிப்பு 5p, ஏவோடைய மதிப்பு a = 5p அண்ட் b = 1. -1 எழுதக்கூடாது, ஏன்னா ஃபார்முலாலே மைனஸ் இருக்கு, தவறாக -1 எழுதக்கூடாது. ஓகே, 5p - 1 த ஹோல் ஸ்கொயர் = இங்கே a² இருக்கா, அப்போ 5p² -2 × a, 5p, bயோட வேல்யூ 1 + b² 1². ஓகே, இப்போ கடந்த முறை செஞ்ச மாதிரியே தான், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் செஞ்ச மாதிரி தான். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண அவசியம் இல்லை. 5² = 25, சிம்பிளாகவே டைரெக்டாகவே போடலாம். p² - 2 5 = 10, 10 × 1 = 10, 2 × 10 = 10, 10 × 1 = 10 தான். +1² 1 தான். ஓகே, இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். அடுத்ததா 3rd சப்டிவிஷன், 2n - 1, 2n - 1 × 2n + 3 இப்படி இருக்கு. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்கு? இந்த உள்ள லிஸ்டில், இந்த உள்ள பட்டியலில், இந்த இந்த அடிப்படையில் இருக்கு. அப்போ x + a × x + b அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கு. அதனுடைய
expanded form formula enna x square into a plus b into x plus ab idha adanudaiya formula ipo idhila x edhu x in adi 2n ingiyum x da irukku ingiyum x da irukku idhu da a idhu da b okay inga a odaya madippu minus 1 a minus 1 sorry minus 1 a minus 1 na இந்த ஃபார்முலால இந்த இடத்துல ப்ளஸ் தான் இருக்கு அப்ப இது எப்படி எழுதலாம்னா 2n ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 1 அப்படினு எழுதலாம் இல்லையா அப்ப ப்ளஸ் இன்டு மைனஸ் என்ன மைனஸ் அப்ப இந்த a னுடைய மதிப்பு என்ன மைனஸ் 1 அதே போல b னுடைய மதிப்பு கூட்டல்ல தான் இருக்கு ப்ளஸ் 3 இப்போ நம்ம ஃபார்முலாக்குள்ள போலாம் 2n மைனஸ் 1 இன்டு 2n ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு x स्क्वायर அதாவது 2n ஹோல் ஸ்கொயர் a plus b a உடைய மதிப்பு என்ன minus 1 b உடைய மதிப்பு என்ன 3 x உடைய மதிப்பு என்ன இங்க ஃபார்முலால என்ன இருக்கு பாருங்க 2n plus a உடைய மதிப்பு minus 1 பெருக்கல் b அதாவது 3 சப்ஸ்டிடியூஷன் ஸ்டெப் பிரதியிட்ட அந்த படி வந்து அந்த படிநிலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா தவறுகள் ஏதாவது நடந்ததுன்னா திரும்ப நாம இங்க இருந்து தான் வரணும் அதனால இங்க எதுவும் சுருக்கிற ரொம்ப சுருங்கிய வடிவத்துல டைரக்டா போடுற மாதிரி எதுவும் செய்ய வேண்டாம் அடுத்ததா இது வந்து 4n ஸ்கொயர் பிளஸ் ஆஃப் இது ரெண்டுத்தையும் 3ல 1 போனா 2 இங்க வெளியில ஒரு 2n இருக்கு இது மைனஸ் 3 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா பெருக்குனா மைனஸ் 3 இன்னும் சம் முடியல 4 n ஸ்கொயர் பிளஸ் 4n மைனஸ் 3 இவ்வளவுதான் இந்த சம்முக்கான ஆன்சர் இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர் ஒரு ஒரு முறையும் தெரிந்தே இருந்தாலும் நமக்கு நல்ல மெமரியில இருந்தாலும் ஒரு முறை ரெஃப் ஒர்க்லயோ அல்லது மெயின் ஒர்க்லயோ இந்த ஃபார்முலாவை எழுதிடுங்க எழுதி பார்த்துட்டு இது போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததா சப்ஸ்டிடியூஷன் ஸ்டெப் நான் சொன்ன அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன் இந்த சப்ஸ்டிடியூஷன் ஸ்டெப் பிரதியிட்டு ஸ்டார்ட் பண்ற அந்த துவங்கற அந்த கணக்கு துவங்கற இடத்த கரெக்ட்டா போடுங்க அப்பதான் நம்ம வந்து ஏதாவது தவறு நடந்தனா திரும்பவும் போய் செக் பண்ண முடியும் ஓகே இதுலயே லாஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் 4p ஸ்கொயர் minus 25 p square இப்போ இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு அப்படினா இன்னும் நம்ம இத ரீஅரேஞ்ச் பண்ணலாம் அதாவது இன்னும் மாற்றி அமைக்கலாம் எப்படினா இந்த 4-அ வந்து நாம எப்படி போடலாம்னா 4 2 பெருக்கல் 2 னு போடலாமா 2 பெருக்கல் 2 னு இந்த 2 பெருக்கல் 2 நாம அடுக்கு விதிப்படி எப்படி போடலாம் 2 ஸ்கொயர் னு போடலாம் அப்ப இத 4 வந்து 2 ஸ்கொயர் னு இங்க ஏற்கனவே p square இருக்கு ஓகே அடுத்தது மைனஸ் ஃபார்முலா இது சம்ல இருக்கு 25 5 பெருக்கல் 5 னு போடலாம் 5 5 25 5 25 இத அடுக்கு விதிப்படி 5 ன் அடுக்கு 2 னு போடலாம் அப்ப 5 ன் அடுக்கு 2 p ன் அடுக்கு 2 ஓகே சாரி இப்போ இந்த மாதிரி பிரிச்சுக்க முடியும் இதுல நம்ம வந்து இப்ப என்ன செய்ய போறோம்னா ரெண்டு தினுடைய அடுக்கும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா வேற வேற இருந்தா தான் கஷ்டம் ஒரே மாதிரி இருக்கு அப்ப 2p அடுக்கு 2 மைனஸ் 5q அடுக்கு 2 இதுக்கு வந்து நம்ம அடுக்கு விதிகள்ல 7 ஆம் வகுப்புல படிச்சிருக்கோம் அதை நினைவுபடுத்துறேன் a to the power of m into b to the power of m அப்படின் இருந்தால் a இன் அடுக்கு m பெருக்கல் b இன் அடுக்கு m னு இருந்தா a பெருக்கல் b மொத்தமா இதுக்கு ஒரு அடுக்க போட்டுக்கலாம் பவரா போட்டுக்கலாம் காமன் பவரா போட்டுக்கலாம் அப்படின அர்த்தம் இப்போ இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு இந்த ஃபார்மேட்ல இருக்கு a2 - b2 ஃபார்மேட்ல இருக்கு அப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா எழுதணும்னா a2 - b2 ஃபார்மேட்ல இருக்கு a + b * a - b அப்படினு எழுதலாம் ஓகே கவனமா இந்த குறியீடலாம் மார்க் பண்ணி வெச்சுக்கோங்க நம்ம ஏன் செய்றோம் அப்படின்றது இங்க சைடுல நோட்ல வந்து ரஃப் ஒர்க் சைடுல இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ரிவிஷன் சமயத்துல தேவைப்படும் அப்ப இதனுடைய மதிப்பு 2p தான் a 5q தான் என்னது b இங்க மைனஸ் போட கூடாது ஏன்னா ஃபார்முலால அந்த மைனஸ் இருக்கு இப்ப நாம என்ன செய்ய போறோம்னா a + b * a - b ஃபார்மேட்டுக்கு மாத்த போறோம் a + b னுடைய மதிப்பு என்ன 2p + 5q இதான் a + b அடுத்து a - b 2p - 5q ஓகே இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர் மீண்டும் ஒரு முறை சொல்றேன்
இந்த இடத்தை நாம இந்த மாதிரி மாத்தி இருக்கோம் அடுக்கு விதிப்படி இதையும் அடுக்கு விதிப்படி அடுத்ததா மாத்தி அமைச்சிருக்கோம் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன விஷயம் மாற்றி அமைக்கப்பட்ட விஷயங்களை ஏன் மாத்தி அமைக்கிறதுன்னு இந்த பக்கம் எழுதிட்டா நல்லது இத ஒரு பாக்ஸ் போட்டு தனியா எழுதி வச்சுக்கோங்க இந்த சைடுல நோட் புக்ல உங்களோட ரெஃபர்க் சைடுல இதை எழுதி வச்சுக்கோங்க ஓகே நான் நடத்தின இந்த செம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ